மருத்துவ பயன்கள் நிறைந்த அறக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம் உடலில் தேங்கும் வாழ்வு வாத நீர்களை போக்குவதில் முருங்கைக்கீரைக்கு சமமானது இந்த அறக்கரை ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா அறக்கரை அறுவடை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் மழை காலங்களில் நம்ம கீரைகளை வந்து எப்படி பராமரிப்பு பண்ணலாம் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு தான் உங்களுக்கு இது சொல்ல போகிறேன் வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போது இந்த அறக்கிரையை நம்ம நால்தோறும் கூட சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு வந்து அழகும் உழவும் அதிகமாக கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தூது சம அளவு சத்துக்களை கொண்டது இந்த அறக்கரை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொதுவாக பத்தி சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு வந்து இந்த அறக்கரை மிகவும் சிறந்தது ஞாபக சக்தி ரொம்ப அதிகரிக்கும் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து உணவில் வந்து கீரை வகையில் சேர்த்துக்கணும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த அறக்கரை வந்து நம்ம உணவில் டெய்லியும் உணவில் சேர்த்துக்கிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் நுரையீரல் வாதம் பித்தம் கபம் போன்றவற்றை சரி செய்யும் நரம்புகளையும் வலுப்படுத்தும் நீங்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் நிறைய டைம் வந்து இந்த பேஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கீரையுமே போட்டிருக்கேன் சிறு கீரை போட்டிருக்கேன் அரைக்கீரை போட்டிருக்கேன் பாலக்கீரை போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கோழிக்கீரை போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் இந்த ஒரு வாட்டி நீ அறுவடை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதே கீரை நம்ம போடக்கூடாது அடுத்த கீரை மாற்றி இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா அரைக்கீரை போட்டிருக்கேன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிறு போடலாம் அதில் இப்போ நம்ம கீரை அன்னைக்கு அறுவடை பேஸ்கெட்டில் இந்த கீரை அறுக்கிறையை வந்து நம்ம இப்போ அறுவடை பண்ணிட்டோம் இன்று அறுவடை மொத்தம் இது இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எளிய முறையில் வந்து நம்ம இந்த பேஸ்கெட்டில் நம்ம வளர்க்கலாம் இல்லை குரோ பேக்கில் வளர்க்கலாம் எந்த நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் எல்லா வந்து பார்த்திங்கன்னா எல்லா கீரை செடிகளும் நம்ம வளர்க்கலாம் வாங்க அப்படின்னு இப்போ நம்ம மாடியில் இருக்க கீரைகளை அறுவடை பண்ணிடலாம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மழையில் எல்லாம் போக மீதி இருக்க வந்திருக்கக்கூடிய சிறு கீரை இது இப்போ இது மாலையில் வச்சுருக்கிறதுனால மழைலாம் தப்பிச்சு மீறி வந்திருக்கு இந்த கீரையை இப்போ நம்ம மழை இருக்கும்போது காலங்களில் கீரையை வந்து நம்ம எப்படி பராமரிக்கலாம் வளர்க்கலாம் அப்படின்னு பற்றி நம்ம அப்படி பின்னாடி பார்க்கலாம் அப்படியே இப்போ கீரை அறுவடையும் நம்ம இப்போ வந்து அறுவடை பண்ணிட்டோம் இதுவும் இன்றைய உடைய அறுவடை இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிழப்பலாம் இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம கீரை அறுவடை பார்த்துட்டோம் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கீழே அறுவடை முடிஞ்சு உடனே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பேஸ்கட்டில் இருக்கிற மண்ணை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு குச்சியாக இல்லை எது கையில் எது எது கிடைக்குது இப்போ எனக்கு திருப்பி இருக்குது திருப்பியில் வந்து இப்போ நான் வந்து இந்த மண்ணை வந்து நல்லா வந்து இருக்கேன் இல்லை நீங்கள் கையில் கூட நீங்கள் வந்து அப்படியே நம்ம கலரலாம் இல்லை குச்சி கடிச்சா கூட குச்சியில் கூட நீங்கள் அப்படி தொடர்ந்து அப்படியே வந்து நல்லா கலரி அந்த மண்ணை கொஞ்சம் கட்டியாக இருக்கும் அடியிலலாம் பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம அப்படியே கலறிக்கலாம் நம்ம அறுவடை பண்ண அதுக்கப்புறம் அன்னிக்கையே கூட நம்ம கீரை விதைகளில் போடலாம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் கையில் வந்து நல்லா கலக்கி மண்ணை ஒரு ரெண்டு திருப்பி நல்லா திருப்பி கையில் வந்து நல்லா திருப்பிட்டிங்கன்னா அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுலாம் வந்து நல்லா லூஸ் ஆகிடும் இல்லை ஒரு நாள் விட்டு நீங்கள் வெயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கூட இதில் அப்படியே தண்ணி ஊற்றினீங்கன்னா இப்போ இருக்கிற மிச்சம் இருக்கிற எதனால் இருந்துச்சுன்னா அப்படியே கூட முளைஞ்சி வரும் அது மாதிரி பார்த்துருக்கேன் ரெண்டா டைம் வந்து நான் விதையாக போடலை அது மாதிரியும் பார்த்துருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு இந்த பதிவு காமிக்கின்றதுக்கோசரம் இப்போ மண் கலாரிட்டு இப்போ நான் வந்து இப்போ இதில் வந்து அரைக்கரை போட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து சிரிக்கீரை போட போகிறோம் அதில் இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா மண்ணுங்களெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை வந்து கல் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துருக்கேன் ஏற்கனவே எதுவுமே கல் இருக்காது மொத்தமே ஃபஸ்ட்டு எல்லாம் ஆரம்பத்துலேயே நம்ம முதல்ல எடுத்துகிட்டேன் இதனால இப்போ நம்ம ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டு வர்றதுன்னு வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து கைக்கு பாண்டிச்சின்னா நீங்கள் வந்து அப்படியே தூளை நல்லா உடச்சி விட்டுங்க இப்போ நம்ம இந்தமாரி நல்லா கலக்கிட்டு மண்ணெல்லாம் நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண்புழு உடம் ஒரு ரெண்டு கை படி அளவு வந்து நம்ம இது மேலே அப்படியே வந்து தூவி வைக்கலாம் இருக்குன்னா ஆடிப்பட்டத்துக்கெல்லாம் போட்ட மண்களை வேப்ப மண்புழு வரலாம் இருந்தாலும் இப்போ வந்து திருப்பி நெக்ஸ்ட்டு நம்ம கீரை விதைகளை போடும்போது இதுமாரி மண்புழு வரந்தால் போட்டுக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படியே கூட நீங்கள் விதைகளை போடலாம் இப்போ மண்புழு உரம் ஃபர்ஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வேப்பம் புண்ணாக்கு சும்மா ஒரு கைப்பிடி அளவு இதில் அப்படியே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேறர்கள் எதாவது வராது பூச்சி காலங்களும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆரம்பத்தில் வந்து நம்ம வேப்ப முண்ணாக்கு கூட சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் செடிகளும் கிரைகளும் நல்லா ஆரோக்கியமாக வளரும் இப்போ மாதிரி போட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கங்க இது அடி வரைக்கும் கலக்கினா கூட பரவாயில்ல மேலாம் மேலோட்டமாக ஒரு ஆறு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சிக்கு வந்து நீங்கள் அப்படியே மேலோட்டமாக நல்லா கலக்கி இந்தமாரி மண்ணை எல்லாம் மண்புழு உரமும் இப்போ மூணாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுத்துங்க நூலுங்க எதனா இருந்துச்சுன்னா கூட எடுத்து போட்டுருங்க வெளியே அதுக்கு கீரை ரோடு பண்ண சின்ன ஒன்று தின்னது இலைங்களாக இருந்துச்சுன்னா கூட அது அப்படியே உள்ளவே இருக்கட்டும் அப்படியே மகிடும் அது இந்தமாரி நம்ம எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வாட்டருகளில் வந்து சின்னதாக ஹோல்ஸ் போட்டுங்க ஏற்கனவே நம்ம கீரை பதில் எப்படிலாம் செய்யணும்னு சொல்லியிருக்கேன் இப்போ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வாட்டர் எடுத்து ஹோல்ஸ் போட்டு அதில் வந்து நீங்கள் தண்ணி ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக வந்து அப்படியே தெளிச்சுட்டு வந்துடலாம் ஸ்ப்ரே மாரி பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம மண்காலி விதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு அரோட முன்னோன்னே ரெண்டாவது நம்ம கீரை விதைகளை விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம பண்ணிக்கிட்டால் கீரைகளை வந்து நல்லா க்ரோத்தாக நல்லா வளரும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆற்று மணல் இதில் வந்து நம்ம இப்போ சிறுகீரை விதைகளை வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே நம்ம சுவிக்கலாம் இது பார்த்திங்கன்னா இப்போ நான் ரெண்டு பேக்கில் போட போகிறேன் அந்தளவுக்கு தான் இப்போ நான் கீரை விதைகளை இதில் க மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதுமாரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண பண்ணோடு பண்ண அந்த பேஸ்கெட்டில் வந்து இப்போ நம்ம இந்த சீர்கீரை விதைகளை வந்து இப்போ நம்ம அப்படியே நம்ம லைட்டாக வந்து அப்படியே தூக்கிட்டு வரணும் இப்போ எதுக்கு நீங்கள் ஆற்று மண்ணல் கலக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நான் விதைகளை வந்து நம்ம எங்கெங்கே நம்ம போடுறோம் கரெக்டாக அப்படின்னு நல்லா தெரியும் அதுக்காக தான் வந்து நம்ம ஆற்று மண்ணலை வந்து கலந்துக்கிட்டு வந்து இந்த கீரை விதைகளை வந்து நம்ம சேர்க்குறோம் ஏற்கனவே நம்ம பதியில் வந்து மாடித் தோட்டத்தில் வந்து கீரைகள்லாம் எப்படி நம்ம வளர்க்கணும்னு சொல்லி நம்ம வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க நம்ம வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள் இப்போ மீதியை நம்ம இன்னொரு பேக்கில் போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து இதில் தூண விதைகளை வந்து இப்போ நீங்கள் இதுமாரி இந்த பழுப்பில் வந்து அப்படியே நீங்கள் கலக்கலாம் இல்லை கையில் கூட அப்படியே நீங்கள் சுற்றி விதைகள் போட்ட இடத்துல வந்து நல்லா நாலு பக்கமும் நல்லா ஒரு ரெண்டு நாள் ரெண்டு வாட்டி வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கையில் கலக்குனிங்கன்னா அந்த விதைகள் வந்து நல்லா நல்ல பக்கமும் பரவலாக பறிவிடும் அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணி இது பண்ணி ஊற்றினிங்கன்னா செடிகள் நல்லா ஆரோக்கியமாக வளரும் அதிக கீரைகள் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இப்போ இந்த மாதிரி நல்லா கலக்கிடுங்க கலக்கிட்டு இப்போ பைப்பு காமிச்சோம் பார்த்திங்களா அந்த பைப்பை வந்து சென்டரில் வச்சுருங்க ஏற்கனவே நம்ம பதில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இப்போ ஞாபகம் பார்த்துனா உங்களுக்கு மழைக்காலம் தான் இப்போ வைக்க வேண்டியதில்லை லைட்டாக தனியாக ஊற்றினாவே போதும் இப்போ நம்ம இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் வச்சுருக்கோம் இப்போது இதுதான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வந்தது மழைக்காலங்களை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு இப்போது இந்த மாதிரி இடத்துல நம்ம ரெடி பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து வைக்க போகிறோம் இப்போ இதெல்லாம் இதுமாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போ இந்த பேஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பைப்பை வந்து இப்போ வைக்க போகிறேன் இப்போ சென்டர் பார்த்து இப்போவே இந்த பைப்பு நீங்கள் அதில் கரெக்டாக வந்து சென்டர் நல்லா சுருக்கி வச்சுடுங்க தண்ணி ஊற்றுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்ரு கனில் வந்து நம்ம இந்த மாதிரி லைட்டாக அப்படியே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் தண்ணியை இப்போ இந்த மாதிரி நம்ம லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் சண்ட்ரு பைப்பில் வந்து தினமும் வந்து நீங்கள் தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் எல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ண தேவையில்லை அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும் தண்ணிலாம் இப்போ இதுதாங்க நான் சொல்ல வந்தது மழை காலங்களை வந்து பராமரிப்பது எப்படி கீரைகள் அப்படின்னு இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம கீரை விதைகளை போட்டு மாதிரி நம்ம ஊற்றிட்டு வச்சுட்டே வந்து திடீர் சப்போஸ் மழை வந்தால் அப்போ வந்து என்ன பண்ணால் நம்ம ஈஸியாக வந்து மழை இல்லாத நடையாத இடத்துல வந்து நம்ம தூக்கி போகலாம் இந்த மாதிரி மழை வந்துச்சுன்னா சப்போஸ் இதுமாரி தூக்கிட்டு வந்து இதுமாரி நம்ம மழை இல்லாத இடத்துல வந்து இதுமாரி வச்சுட்டிங்கன்னா கீரைகள் வந்து மழை மழைக்காலங்களும் நமக்கு தினமும் கீரைகள் கிடைக்கும் நான் இந்த மாதிரி தான் செய்கிறேன் இப்போ இது பார்த்திங்கன்னா மாடியில் இருக்குது இப்போ மாடியிலும் இதே மாதிரி நம்ம மண் கலவை இப்போ பேஸ்கெட்டில் பண்ணிங்களா அதே மாதிரி வந்து இந்த மண்ணை வந்து நல்லா கலறிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேப்பம் புண்ணாக்கு மண்புழு உரம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதே கீரை பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து அரைக்கிற போட போகிறேன் ஏற்கனவே இதில் செருக்கீரை போட்டுருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அரைக்கிற போட போகிறேன் இப்போ பக்கத்தில் இருக்கிற பேக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கிட் பேக் அதில் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கிற போட போகிறேன் அதில் வந்து இப்போ இந்த மாதிரி நல்லா மண்ணை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீரை விதைகள்லாம் போட்டு இந்த தண்ணி லைட்டாக வந்து கையில் கூட நம்ம தெளிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பைப் நம்ம சென்டரில் வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்க நம்ம தோட்டத்தில் கீரைகள் பாருங்கள் இப்போ இது வந்து போட்டு ஒரு பத்து நாள் ஆகிட்ருக்கோம் இப்போ மாதிரி நீங்கள் ஒரு சின்ன வாட்டரில் ஒண்ணா சொல்லலாம் அதே மாதிரி இந்த மாதிரி வளர்ந்த கீரைகளுக்கு வந்து லைட்டாக மெதுவாக அப்படியே தண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் தைரியமாக போட்டிருக்கேன் மழை தான் எப்படின்னு தெரியல வளர்ந்து வரத்துக்குள்ள நல்லா மழை வந்துச்சுன்னா பாதி போயிடும் பாதி வரும் மாடியில் வச்சுருக்க கீரைகள் ஆனால் நல்லா அறுவடை பண்ணியிருக்கேன் கீரைலாம் அருமையாக வந்திருக்கு இந்த பாலக்கீரை எல்லாம் கூட நல்லா அருமையாக வந்திருக்கு இதெல்லாம் வந்து மழைலாம் வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் டேமேஜ் ஆகாது இந்த சிரிக்கிற அறுக்கரை இதுதான் வந்து இதுவாகிடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கீரை போட்டிருக்கேன் இதுவும் மழை வந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல சின்னது இப்பத்தில் மழை வந்துச்சுன்னா கஷ்டம் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா மழை வந்தாலும் பிரச்சனை இல்லை இது நல்லா வந்து தண்டுங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக வரும் எப்படி இருந்தாலும் மழைக்காலங்களில் கொஞ்சம் கஷ்டம்தான் கீரைகள் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ என்னோடய தோட்டத்தில் இருக்கக்கூடிய சிறு கீரை அரைக்கீரை பழக்கீரை கோழிக்கீரை இதெல்லாம் போட்டிருக்கேன் என்னோடய தோட்டத்தில் காலை ஒர்க் எல்லா செடிகளுக்கும் முடிந்தது தண்ணியை செடி எல்லாத்துக்கும் தண்ணியெலாம் ஊற்றிட்டேன் இன்றைக்கி வாங்க இன்றைக்கி நம்ம கீரை குழம்பு ரெடியானதை பார்க்கலாம் கீரை குழம்பு அரைக்கீரை கீரை குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு காலை உணவு சாதமும் அரைக்கிற குழம்பும் நல்லா அருமையான ஒரு ஊட்டச்சத்து நீங்களும் ட்ரை பண்ணி